எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைலின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஐஒய் தான். லிப் கிளாஸ் எப்படி நம்ம வீட்டிலே குயிக்காக ஒரு கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் வச்சு சூப்பரான லிப் கிளாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோ ஃபினிஷ் பண்ணினேன். ஐப்ரோக்குள்ள ப்ராடக்ட், ஐப்ரோவும் ஐலாஷஸும் நல்லா திக்காக வளர்கிறதுக்குள்ள டிஐஒய் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அது வழியாக போய் பாருங்கள். ரொம்ப ஒர்த்தான ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நான் செஞ்சுருக்கிறேன். 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்தது இந்த வீடியோ பண்ணுறேன். காஜல் எதுவும் போடலை. ஓகேவா? ஓகே. லிப் க்ளாஸ்ன்னு சொல்கிறது நமக்கு ஷாப்லேருந்து நிறைய வாங்கலாம், நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்மளே வந்து குயிக்காக ஈஸியாக வீட்டிலே வந்து செய்கிற லிப் க்ளாஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லிப் க்ளாஸை வந்து செய்கிறதுக்கு நமக்கு மூணு இன்க்ரீடியன்ட் தான் வேணும். ஒன்று வந்து அலோவேரா ஜெல். இந்த அலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எந்த அலோவேரா ஜெல் உங்ககிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, இல்லை ஆலிவ் ஆயில், உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் லிப்ஸ்டிக். ஓகேவா? கொஞ்சம் டார்க்கான கலராக எடுத்துக்கோங்க. என்ன கலரில் உங்களுக்கு லிப் கிளாஸ் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். நான் இதில் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். நான் வந்து செஞ்சு காட்டுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது மாதிரி, அதாவது அவைலபிளாக இருக்கிறது மாதிரி உள்ள இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நான் வந்து செய்கிறேன். குயிக்காக வந்து நீங்கள் செய்கிறது மாதிரி, ஈஸியாக உங்களுக்கு பண்ணுறது மாதிரி உள்ளது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தேவைப்படுற நேரம் வீட்டிலே நீங்கள் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் அலோவேரா ஜெல் வந்து இவ்வளவு எடுத்துக்கிறேன். கோகோனட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். நான் இதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த கோகோனட் ஆயிலை ஜஸ்ட்டு 2 இல்லைனா 3 ட்ராப்ஸு போதும், எடுத்துருக்கிற அளவை பொறுத்து. ஓகேவா? அந்த அளவு நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா 2 ட்ராப்ஸ் வந்து கோகோனட் ஆயில் ரொம்ப போதுமான அளவாக இருக்கும். ஓகே, 2 ட்ராப்ஸ் தான் விழுந்திருக்கோம். ஓகேவா? குறைவான அளவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். புல்லட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதில் குறைவான அளவை கொஞ்சமாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ வந்து எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டுட்டேன். இப்போ வந்து என்னோடய ஃபிங்கர் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லபடியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். ஓகேவா? இப்போ ஸ்பூனில் ஏதாவது நான் வந்து மிக்ஸ் பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக லிப்ஸ்டிக் வந்து மிக்ஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு வந்து ஃபிங்கர் வச்சு பண்ணினா கரெக்டாக அது வந்து மிக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும். இதை வந்து லிப்ஸ்டிக் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் ரொம்ப நல்லது, அது எல்லாருக்குமே தெரியும். கோகோனட் ஆயிலும் சேர்த்துருக்குறோம், அது லிப்ஸை நல்லா வந்து மாய்ஸ்சரைசிங் பண்ணோம். இந்த கலருக்காக தான் நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம். ஓகேவா? மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு இது மாதிரி இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு இந்த அளவு கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிப்ஸ்டிக்கில் நான் எடுத்த அளவை விட குறைவான அளவு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், லிப் க்ளாஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ குயிக்காக சிம்பிளாக செஞ்சிடலாம் பார்த்தீங்களா? இதை நான் வந்து ஏற்கனவே லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறேன். ஒரு க்ளாஸி லுக்குக்காக நான் வந்து இதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டு பழக்கம் உள்ளவங்களாக இருக்கும், லிப்ஸ்டிக் போட்டு போட்டு லிப்ஸ் எல்லாம் டார்க் ஆகுது அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த லிப் க்ளோஸை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு கலர் வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவும் போட்டுக்கலாம். இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும், நல்ல ஒரு கலரும் இருக்கும், லிப்ஸுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மையும் கிடைக்கும், லிப்ஸும் வந்து டார்க் ஆகாது. ஓகேவா? லிப்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளவு கலராக இருக்குது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கையில் வந்து வச்சு காட்டுறேன். எந்த அளவு டின்ட் இருக்குன்னு பாருங்கள், பார்த்தீங்களா? எந்த அளவு கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்காதீங்க, சின்னதாக உள்ள கிளாஸ் ஜார் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன கண்டெய்னர், அதில் வந்து வச்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 வீக்குக்கெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் வந்து தேவைப்படுற நேரம்
நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் இருக்கும், அதை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும், இன்னும் வந்து நல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். நம்மளே வந்து வீட்டில் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லான அழகான லிப் க்ளோஸ் எல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் அன்றைக்கி பண்ணின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.